அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு பதிவுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்ரீலங்காலிருந்து ஒரு பேஷண்ட்டு முழங்கால் நுண்துளை சிகிச்சைக்காக நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோலாம் டெஃபினட்டாக வந்து நிறைய பேர் அந்த ஒரு பயத்தோடு இருப்பாங்க, தூரமாக இருந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் வர்றதுக்கு மோட்டிவேட் ஆகிற கிடையாது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்குண்டான உரிய சிகிச்சைகள் மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருப்பதற்காக நம்ம போடுற காணொலிகள் தான் அது. இதில் வந்து நான் பல டைம் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எத்தனை டைம் நமக்கு யூடியூப்பில் வந்து என்ன ரெகக்னிஷன் கிடைச்சாலும் நம்ம சில்வர் பட்டன் டெஃபினட்டாக வந்து அது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சில்வர் பட்டனை நான் உங்களுக்கு தான் உரித்தாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு மோட்டிவேஷனில் நம்ம இந்த யூடியூப் பண்ணவே இல்லை. இந்த யூடியூப்போட மெயின் மோட்டிவேஷனே வந்து எல்லாம் வந்து உங்களுக்காக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகணும், நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஒரு டைம் வீடியோ அனுப்ப முடியாத காரணத்தினால யூடியூப்பில் போட்டோம்னா அந்த கிளாரிட்டியோட அனிமேஷனோடு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு வரும். ஏன் அப்படின்னா இந்த நான் சொல்கிறதுக்கும் இப்போ நான் வந்து ஒரு இவருக்கு வந்து நம்ம மலேசியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஏசிஎல் டேர் ஆயிருக்கு சார், இதுக்கு வந்து நம்ம ஆர்த்ரோஸ்கோபி தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது சார், இது பண்ணால் எவ்வளோ நாள் சார் ரெக்கவரி ஆகும், நான் எவ்வளோ நாள் கழிச்சு சார் மறுபடியும் வந்து திருப்பி நான் ஒர்க்குக்கு போக முடியும் அப்படிங்கிற நிறையா பயத்தோடு தான் நான் வந்து நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணார். ஸோ நம்ம ஆறுதலான வார்த்தைகள் வழக்கம் போல் எல்லா மருத்துவர்களும் கூறுவது போல் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூறி நீங்கள் வாங்க பண்ணிக்கலான்னு நம்ம சொன்னோம். இந்த பதிவுகள் எதுக்காகன்னா இந்த சில்வர் பட்டன் என்ன தான் நீங்கள் கொடுத்துருந்தாலும் இதை விட உண்மையாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளை வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி இந்த சில்வர் பட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ரெகக்னிஷன் தான், மக்கள் கொடுக்குற வரவேற்பு டெஃபினட்டாக அதுதான் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமாக கருதுகிறேன். அதனால தான் இந்த சில்வர் பட்டன் நான் சொன்னேன். ஸோ இவங்க அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணி வர்றப்ப நம்மளை வந்து ரெகக்னைஸ் நம்மளோட பொறுப்புகளை அதிகப்படுத்துகிறாங்க. நீங்கள் என்னை நம்பி வர்றப்ப நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும், இன்ஃபேக்ட் வந்து அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் தான் இந்த பதிவு நான் விடுறேன். அதே மாதிரி அதை விட சந்தோஷமான விஷயங்கள் அவங்க சந்தோஷப்பட்டு ஆரோக்கியத்தை சீக்கிரமாகவே ரெடி ஆகிறப்ப இன்னும் நம்மளுக்கு அது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு நோயாளி வந்து ஒரு மாதத்தில் ரெடி ஆக வேண்டியவங்க 15 நாள் சரியானாங்கன்னா மருத்துவர் தான் முதல்ல சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்து 7 வாரங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏசிஎல் இவருக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபி ஏசிஎல் பண்ணி கால் நீட்டுங்க ஃபுல்லாக பாருங்கள் பண்ணி கரெக்டாக 7 வாரம் ஆச்சு. இவர் 7 வாரத்தில் இவருக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. பெரிய அளவுக்கு இவர் ஃபிசியோதெரப்பி முறைகளில் நம்ம ஆல்ரெடி ஃபிசியோதெரப்பி எப்படி பண்ணணும் ஏசிஎல் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மட்டுமே பார்த்து அவரே செல்ஃபாக ஃபிசியோ பண்ணி மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி ஃபுல் ரேஞ்ச் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒருத்தர் இன்னொரு பேஷண்ட் வந்து நான் ஆர்த்ரோஸ்கோபி ஏசிஎல் பண்ண போகிறவர் பார்த்துட்டு பரவாயில்லைங்களே 7 வாரத்தில் இந்தளவுக்கு நடக்கிறீங்களா, இவ்வளோ காலம் நடக்கிறீங்களான்னு சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷம் காலையில் ஒரு எனக்கு ஒரு கேள்வி வந்தது வாட்ஸ்அப் மூலமாக, இப்படி நடக்கவே முடியலைங்க டாக்டர், வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டால் பழையபடி நிலைமை திரும்பாதுன்னு நினைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் எத்தனை தான் வந்து உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் ஆதாரபூர்வமாக ஒருத்தர் பண்ணினது பார்க்குறப்ப இன்னொரு சந்தோஷம், கூடுதல் சந்தோஷம், கூடுதல் உறுதி உங்களுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா. அந்த உறுதிக்காக போட்டது தான் இது வந்து ரெண்டு காரணத்துக்காக போட்டது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா குயிக்காக நீங்கள் ரெக்கவரி ஆகிடலாம், பயப்படவே பயப்படாதீங்க. இப்போ தொழில்நுட்பங்கள் ஏகப்பட்ட வளர்ச்சியாக இருக்குது ஒன்று சொல்ல வேண்டியது. ரெண்டாவது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் இப்போ நாடு விட்டு நாடு வந்து நமக்கு பண்ணுறப்ப ஒன்று எங்கள் மனசில் ஒரு பெரிய ஒரு ரெகக்னிஷன் ஒரு பெரிய வந்து ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க பேஷண்ட்ஸு, ரெண்டாவது பொறுப்பையும் கொடுத்துட்றாங்க. அவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மனசு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் எங்கிட்ட வாங்கன்னு நான் சொல்கிறதுக்காக இந்த மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் நல்ல இருக்குன்னா நீங்கள் நம்பிக்கையாக போய் எங்கே வேணாலும் போய் பண்ணிக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த க்யூர் கிடைக்கணும், அந்த க்யூர் சீக்கிரமாக கிடைக்கணும். பழைய ரிட்டர்ன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இது வந்து ஒரு தருணம், இந்த தருணத்தையே வந்து அந்த வாழ்க்கை முழுசு அப்படின்னு நம்ம நினைக்காதீங்க. இது ஒரு தருணத்தை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். அப்போ அந்த கிராஸ் பண்ணுறப்ப சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம பழையபடி நிலைமைக்கு திரும்புகிறப்ப இன்னும் நம்ம வந்து உத்வேகத்தோட இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஒர்க் பண்ணலாம். அந்த நிறையா பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுத்தாலும் இவருக்கு வந்து நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னென்னா இவர் பெரிய அளவுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணாமல் தூரத்திலிருந்து வந்தார். ஃபிசியோதெரப்பி அவர் பெரிய கஷ்டப்பட்டு அவர் பண்ணாமல் சிம்பிளாகவே நம்ம வீடியோ பார்த்து பண்ணார். ஃபுல் ரேஞ்ச் இப்போ கிட்டத்தட்ட 7 வாரங்கள்ல கால ஃபுல்லாக நீட்டுங்க, நல்லா மடக்குங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 0 to 120 degrees கிட்டத்தட்ட 90% மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக கொண்டுட்டார். பெரிய அளவுக்கு எந்த எக்ஸஷன் இல்லாமல் இப்போ வந்து ஓரிரு வார்த்தைகள் வந்து அவர் வந்து சொல்லுவார். அதாவது வந்து என்ன, நாம் என்ன தான் நான் எக்ஸ்பிளைன் நிறையா வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறையா காணொலிகள் நம்ம போட்டாலும்
அந்த நோயாளிகள் சொல்வது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பயன்படுறவங்க ஹாப்பினஸோடு சொல்கிற வார்த்தைகளை ஒரு வார்த்தைகள் நீங்கள் கேளுங்க சார். எனக்கு வந்து சர்ஜரி ஃபஸ்ட்டு இன்ஜுரி எப்படி ஆச்சு பார்த்தீங்கன்னா, மலேசியில் இருக்கும்போது பேட்மிண்டன் விளாட வந்து கீழே விழுந்துட்டேன். பட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நான் சின்ஸ் இந்தியாங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே சர்ஜரி பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ப்ளஸ் பேக்ஹெண்டு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறாட்டி இதை பற்றி நிறைய சர்ச் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் உங்களோட வீடியோ வந்தபோது பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் கோத்ரு பண்ணும்போது தான் ஏசி இன்ஜினா என்ன, அது எப்படி நடக்குது, எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு கிளியர் ஐடியாவே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்தியா வரணும்னு நினச்ச போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய டைம் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு, கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அவரோட வந்து ஃபாலோ பண்ணேன். அவர் வந்து வாட்ஸ்அப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, ஓகே இதுதான் இப்படி இவ்வளோ டைம் எடுத்துக்கும் இப்படி ரெக்கவரி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த ஏசிஎல் டேர் ஆனோடனே அவங்க சர்ஜரி நாங்கள் சொல்லியிருந்தாங்களா, குலாலம்பூரில் சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமாங்க சார், அங்கே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் உடனே ஒரு பெரிய சர்ஜரி, இது வரைக்கும் முன்னாடி சர்ஜரி பண்ணிக்கிறீங்களா? இல்லை. அப்போ வந்து இந்த நம்ம தான் வந்து ஏர்னிங் மெம்பர், அங்கே நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்கு வந்து சின்ன வயசு, இந்த டைமில் போய் நம்ம சர்ஜரி பண்ணி சப்போஸ் கண்டிப்பாக பண்ணணுமா, இது வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. அப்போ அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அது புரிஞ்சுது, எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு, அது வந்து ஒரு பயம் இல்லாத சர்ஜரி, சிம்பிளானது, ரொட்டீனாக எல்லாத்துக்கும் நடக்கூடியது, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அது? எனக்கு அதான் சார், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. ஏன்னா மற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு 50-50 தான் இருந்துச்சு, ஓகே இப்படி இருக்கும், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். பட் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், உங்களோட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஐடியா வந்துருச்சு, ஓகே ஸோ இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் ரெக்கவரி ஸ்டேஜ், இதுதான் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கு அந்த மாதிரி ஆஃபீஸில் பேசினேன், எப்போ போகணும், ஸோ ML மெடிக்கல் லீவ் இன்சூரன்ஸ் எல்லாமே நான் இனிஷியலாக வந்து 1 மந்த் கேட்டிருந்தேன், ப்ளஸ் எகைன் வந்து 1 more month கேட்டிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கேட்டிருந்தேன். இப்போ 7 weeks ஆச்சு, வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணீங்க. கரெக்ட். 8 weeks ஆச்சு, இன்னொரு 2 weeks இருக்கு. 2 weeks இருக்கு. 2 weeks நீங்கள் போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக போக போகிறீங்க டெஃபினட்டாக. எனக்கு வந்து இந்த பதிவு விடுறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, காலையில் நான் பார்த்தோன்னா அந்த நோயாளிகள் மனதில் வந்து எப்பவுமே ஒரு மருத்துவருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 50% வந்தாலே ஹாப்பியாக இருக்கும். இப்போ 7 வாரத்தில் இன்னொரு 50% இன்னொரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி இன்னொரு 3 மாதத்தில் நீங்கள் பழையபடி வருவோம்னு சொல்கிறத வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம். பட் இவருக்கு வந்து 7 weeks ஃபுல்லாக ரெக்கவரி ஆனது பார்த்துட்டு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு நோயாளிக்கு ஒரு மாறுபடுங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் ஆகும் ஃபிசியோதெரப்பி கரெக்டாக பண்ணாதவங்களுக்கு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதங்களே, இது வந்து குயிக்கஸ்ட் ரெக்கவரி. இவருக்கு வந்து இது என்ன பயனாக இருந்ததுன்னா, ஒரு நாடு விட்டு நாடு வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறப்ப அவங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒன்றும் இல்லை, இவருக்கு வந்து 3 மாதம் ஆகிடுச்சு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்கள். சில நேரங்கள் அவருக்கு வந்து அந்த ஜாப் இப்போ இருக்கிற நிலைமையில் ஜாபையும் கூட அந்த ஜாப் கண்டினியூ பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்போ இதில் வந்து நிறையா விஷயங்களை க்ராஸ் பண்ணி பார்க்குறப்ப குயிக்காக ரெக்கவரி ஆகிடுறாங்க, திரும்பி ரிட்டர்ன் போயிடுறாங்க. அவருக்கு ஒரு ப்ரீத்திங் டைம், இப்போ ரெக்கவரி ஆகிடுச்சின்னா 2 வாரம் 3 வாரம் கூட டைம் இருக்குது அவருக்கு, ரிலாக்ஸாக அவர் பிளான் பண்ணி கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ இது இதுதாங்க இந்த மாடர்னைஸ்டு தொழில்நுட்பத்தில் வந்த பயங்கரமான அட்வான்டேஜ். இதே இது வந்து நம்ம ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோமோ, இல்லை இது வந்து ப்ரீவியஸ் மெத்தட்ஸில் பழைய காலத்து மெத்தடில் நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்? இதனால தான் நான் இந்த பதிவு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறையா மாடர்னைஸ்டு நிறைய டெக்னாலஜி நம்ம எத்தனையோ யூஸ் பண்ணுறோம், ஃபோனை யூஸ் பண்ணுறோம், அதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு அறுவை சிகிச்சின்னு வர்றப்ப நீங்கள் எல்லாத்துக்கும் பயந்துக்கிறீங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கோ, மருத்துவத்துறையில் பல மடங்கு அதிகமாக வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆப்ரேஷனை, எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம் டாக்டர், ஆப்ரேஷன் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் குயிக்காக ரெடி ஆகிடுவேன், நான் பழையபடி கம்ப்ளீட் ஆகிடுவேன், இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுறது, இப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து நோயாளி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அது ஒரு சிலர் சொல்கிறாங்க, பட் அது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வரணுங்க. எனக்கு வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக்கில் பண்ணி கொடுங்க, இன்ஜெக்ஷன் போட்டு 100% க்யூர் ஆகலன்னு சொல்கிறீங்க, என்னதுக்கு 100% க்யூர்? ஸோ அப்போ வந்து ஒரு மருத்துவர் சொல்வதை கேளுங்க, அதையும் நான் ஒரு இது சொல்லிடுறேன். ஆப்ரேஷனை கண்டு பயப்படாதீங்க, தூரமாக இருக்கிறத வந்து ட்ராவல் பண்ணி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறத தயவுசெய்து ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்காதீங்க. இது ஒரு 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 நல்ல ஒரு ட்ரிப்பாக நினைங்க, உங்களோட ஆரோக்கியத்தை பழையபடி கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு தருணமாக நினைங்க. ஸோ இதுலேருந்து முதல்ல வந்து நீங்கள் பயப்படாதீங்க, இந்த அளவுக்கு நம்ம பீக்கை கண்டிப்பாக ரெக்கவரி பண்ண முடியும். கரெக்டாக நீங்கள் ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு சில சர்ஜரி மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி அணைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு 70% இருந்தாலும் 30% வந்து இவருடைய நல்ல ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோக்கால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணார், டக்குன்னு ரெடியான ஒரு எய்மோடு ஒர்க் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அவங்களோட ஆரோக்கியத்துக்காக சில மெனக்கெட்டு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப பீக்காக கிடைக்கும், உங்களுக்கு நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பலாம். ஸோ இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவோட மெயினான மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடாது. முதல்ல நீங்கள் நுண்துளை சிகிச்சை செய்தால் இவ்வளோ குயிக்காக ரெடி ஆகுது அப்படின்றது வந்து நான் பண்ணல, யார் நுண்துளை சிகிச்சை செய்தாலும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிடும். ஸோ அதனால் இது என்னோடய மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது, இது உங்களுக்கான மோட்டிவேஷன் வீடியோ, புரியுதுங்களா? நீங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை போக்கி ஆரோக்கியத்தை இந்த மாதிரி பழையபடி கொண்டு வரதுக்கு
நீங்களாக ஒரு மோட்டிவேட் ஆகணும், ஒரு பயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டார் பதிவு. இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.